வணக்கம். நான் சித்தர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிட்டு கிடக்காங்க. இது ஒரு மேட்டர் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னடானா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரம்லாம் எப்படி பிண்டத்தில் உள்ள சமாச்சாரங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த பிண்டம் நினைத்தால் அண்டத்தில் உள்ள சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது எப்படி? இது எல்லாமே வந்து நம்ம ஜனநாயகம் மாதிரி தான், ஜனநாயகம் மாதிரி தான். மெஜாரிட்டி, மெஜாரிட்டி எந்த ரூட்டில் போதோ அதுபடி எல்லா கர்மமும் நடந்துக்கிட்டு கிடக்கும். உங்களுக்கு லைட்டாக ஒரு உதாரணம் கூட சொன்னேன், இந்த சனி, சனி அனுகூலமாக சஞ்சரிக்கிறது. நீங்கள் எந்த 2.5 வருஷத்தில் எடுத்தாலும் 4 ராசிக்கு தான், மிச்சம் 8 ராசி வந்து இம்சை. ஒரு மக்கள் கூட்டத்தில் அதை வந்து 12 பாகமாக பிரித்தா 4 பாகம் அதுவும் மீமாம்சையில் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே 7.5 அர்த்தாஷ்டமோ எதையோ ஒன்று கடந்து தான் வந்திருப்பான், அந்த உதறல் அப்படியே இருக்கான். மிச்சம் 8 பங்கு இவங்க வந்து அங்கே இடிச்சு இங்கே இடிச்சு இப்படி ஆகிருப்பாங்க. இவர்களுடைய எண்ண அலைகள், அதான் அண்டத்தை போய் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு வெங்காயமும் நடக்காது. இது ஒரு பக்கம். இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிட்டு வந்தேன், என்ன இந்த ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அதனுடைய டென்சிட்டியை குறைக்கணும். என்ன டென்சிட்டியை குறைக்கணும்? குறைத்தால் அங்கே வந்து அந்த சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸு குறையும். அதே போல் இந்த லங்ஸு, லங்ஸினுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்கணும். நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். இப்போ அடுத்தது வந்து என்னடானா, இந்த திங்கிறது, என்ன திங்கிறது, இது திங்கிறதை பற்றியெல்லாம் வந்து நான் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன் ஒரு காலத்தில். இன்றைக்கும் அது உண்மைதான், அது ஐ எம் கமிட்டடு. அதாவது இந்த வாயும் ஆசனமும் ஒரே குழாயின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்குது. இங்கே வந்து என்னடான்னா, இன் அவர் சொசைட்டி செக்ஸுன்றது மோஸ்ட்லி பேண்டு, உனக்கு கிடையாது, உனக்கே கிடையாது. ஐயா இப்போ கல்யாணம் ஆகிட்டா 24 மணி நேரமும் குளிர் மிஷினை ஓட்டலான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா எத்தனை இருக்குது, வெள்ளிக்கிழமை விரதம், ஒய்யால நோம்பு, பண்டிகை நிறைய இருக்குது. இது மோஸ்ட்லி பேண்ட். இப்போ இதனால் மனிதன் என்ன பண்ணுறான்டான்னா, இந்த ஆசன துவாரத்தை ஒட்டி தான் இன உறுப்பு அமைஞ்சிருக்கு. இந்த ஆசனம் வாய் இங்கு ஏற்படும் அசைவுகள் ஒரு நுண்ணிய முறையில் அந்த இன உறுப்பை போய் தாக்குது. அலைகள் மாதிரி வந்து இந்த விடுதலை புலிங்க ஓயாத அலைகள்னு பேர் வச்சுக்க பாருங்க, அந்த மாதிரி. அதில் ஒரு சுகம் மொய்யால் என்ன வெட்டியாக பேசுறது, பசிக்குதோ இல்லையோ திங்கிறது. இந்த உணவு என்பது வாயில் ஏதோ 2 செகண்டோ 3 செகண்டோ இருக்குங்க மொய்யால், அது வயிற்றில் போய் 6 to 8 hours இருக்கணும். அது காரம் மனம் குணம் நிறைந்த மசாலா வகைகள். இப்போ பசி இல்லாமல் நீங்கள் திங்கிறீங்கன்னா அது விஷம். அது எத்தனை பேர் உணர்றா இல்லை. அதே போல் இந்த செக்ஸ் எப்போ வந்து உன்னுடைய உடல் தன்னுடைய எல்லா ஓட்ட உடசலையும் கலாய் பூசி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் விங் இதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எப்போ அலாரம் கொடுக்குதோ அப்போ நீ மேட்ருக்கு இறங்குனா பிரச்சனையும் கிடையாது. இங்கே நடக்கிறது வந்து என்னடான்னா, தண்ணி அடிக்கிறவங்க கூட சரி, மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரே காரியத்தை பண்ணுறாங்க இல்லையா. இது குறித்து எனது அவதானிப்பு, எந்த காரியமும் ஒய்யால நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை, என்ன நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. இது சினிமா மாதிரி டேக் 1, டேக் 2, டேக் 3. தெலுங்கில் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார்,
சினா அவர் வந்து என்னடானா அது எந்த சீனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே பண்ணுவான் டைரக்ட். என்னடா மேட்டர்னா ஃபஸ்ட்டு டேக்கில் மனுஷன் என்ன பண்ணானோ அந்த கருமத்தை தான் 60வது டேக்லேயும் பண்ணுவான். எதுக்கு ஃபிலிம் ரோல் வேஸ்ட்டு, ஷார்ட் ஓகே அடிச்சு தூக்கு அப்படி. நம்ம மக்கள் இப்போ தண்ணி அடிக்கிறான், நேற்று சைட்டு சரியில்லைப்பா, இன்றைக்கி போய் தண்ணி அடிப்பான், இன்றைக்கி சரக்கு சரியில்லைப்பா, மறுநாள் போய் தண்ணி அடிப்பான், கம்பெனி சரியில்லைப்பா, இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு. இந்த திங்கிறதும் அதே கருமம் தான். அதே போல் இந்த உடல் உறவு இதுவும் அதே கருமம் தான். ரொம்ப சிம்பிள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹியூமன் பாடியில் ரெண்டு விங்கு இருக்குது. என்ன, ஒன்று டைஜஸ்டிவ் விங்கு, இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் விங்கு. டைஜஸ்டிவ் விங்கு வேலை செய்யும்போது அன்புரொடக்டிவ் இது ரீப்ரொடக்டிவ் விங்கு வேலை செய்யாது, ரீப்ரொடக்டிவ் விங்கு வேலை செய்யும்போது இது வேலை செய்யாது. நம்ம ஆளுங்க வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்புவான், சொதப்புவான், என்ன சொதப்புவான். இதனால் செரிமான கோளாறுகள், வாயு கோளாறுகள், வெங்காயம் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மேட்டரை கூட மேட்டராக பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். அடுத்தது மேட்ரு என்னன்னா இந்த உடல், இது வந்து ரொம்ப விசித்திரமான உடல். இப்போ வந்து மோடி சாப் இருக்காரு, எல்லா பயலும் பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கலாம், என்ன பிச்சை எடுத்து கிடக்கலாம். அண்ணா வந்து குஞ்சி வரைக்கும் தாடி வளர்த்துட்டு அது ஏதோ முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு. மனித உடலும் அதே நிலைக்கு வந்துடும். நம்ம பழக்கப்படுத்துறது தான். இப்போ ஹியூமன் பாடியினுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னடான்னா மூளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் இதயம், அதுக்கப்புறம் வயிறு, அதுக்கப்புறம் இன உறுப்பு. இப்படி தான் அதனுடைய ப்ரிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு. இது பழக்க தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, பழக்க தோஷம்னு ஒன்று இருக்குல்ல. அப்படி நீங்கள் இந்த உடலை எப்படி பழக்கப்படுத்தினால் அதுக்கு இந்த உடல் பழக்கப்பட்டுரு. எங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், ராத்திரி 10:30 டீ குடிப்பார், என்ன ராத்திரி 10:30 கூட டீ குடிப்பார், அப்புறம் 11 மணிக்கெல்லாம் சாப்பிடுவார். நம்மளாம் அந்த மாதிரியெல்லாம் கேடு கெட்டு அலைஞ்ச கேஸ் தான். இப்போ அது வயசாகிருச்சா இல்லை பயம் வந்துருச்சா தெரியாது. இந்த சன்செட்டுக்கு அப்புறம் டீயோ காஃபியோ சாப்பிட்டா அன்றைக்கி சிவராத்திரி போது சூரிய இறங்காது. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த உடல் தன்னுடைய ப்ரிஃபரன்ஸை மாற்றிது. என்ன, முதல்ல மேட்ரு, என்ன முதல்ல மேட்ரு. இப்போ ஒரு பிரியாணி தயாரிக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் பிடிக்கும்னு வைங்க, அப்படி எப்படி தம் கட்டி 2 ஹவரில் பண்ணலாம். இல்லை இன்னும் சூப்பர் செஃப்பு சூப்பர் அசிஸ்டண்ட்டுங்க இருந்தால் 1/2 மணி நேரத்தில் பண்ணலாம். 1 நிமிஷத்தில் பண்ண முடியுமோ, முடியாது. ஆனால் நாம் பண்ணணும் அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகுனான்னா மனித உடல் தன்னுடைய ப்ரிஃபரன்ஸை மாற்றிது. இருக்கிற ஓட்ட உடச்சலெல்லாம் அப்படியே இருக்கலாம், இருக்கிற ஓட்ட உடச்சலெல்லாம் அப்படியே இருக்கலாம். இதுக்கு இது ஏதோ ஒன்று, என்ன இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் பண்ணுவானுங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மூக்குத்தி கம்மல் எல்லா கர்மத்தையும் அடகு வச்சுட்டு கொண்டாடிடுவானுங்க. அந்த மாதிரி உடலும் கொண்டாடுகிறது. இங்கே பாதி மொக்காய் போது 4 பாயிண்ட் சொல்லிக்கிட்டு வந்தேன். என்ன, ஒன்று லங்ஸு, லங்ஸ் தான் வந்து ஆக்சிஜன், லங்ஸ் கெப்பாசிட்டி அதிகரிச்சிங்கன்னா ஆக்சிஜன் ஜாஸ்தியாகும், ஆக்சிஜன் ஜாஸ்தியானா பாசிட்டிவ் திங்கிங் வரும். அதே போல் இந்த வாட்டர் கண்டென்ட்டு, அதை வந்து நீங்கள் நிறைய குடிநீர் குடித்து அதை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா இந்த சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறையும். அதே போல் இந்த கில்மா மேட்டர் சொன்னேன். இந்த கில்மா மேட்டரில் என்னடான்னா நேற்று போட்டிருப்பார், இன்றைக்கே வீரியம் புரளும், பழக்க தோஷம், என்ன பழக்க தோஷம், பொய் பசி, பொய் கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி தான் இந்த கர்மம்லாம். இப்போ நான்லாம் வந்து 1986 ஜனவரிலேருந்து நினைக்கிறேன் ஈரப்பவனும் இழுத்து கட்டினேன். முதல்ல 2-3 நாள், அதுக்கப்புறம் 1 வாரம், அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஆனால் அதுக்கப்புறம் 1 வெங்காயமும் இல்லை. என்னன்னா உடம்புக்கு தெரியும் எங்கெங்கே டெஃபிஷியன்சி இருக்குது, எங்கெங்கே ஓட்டை இருக்குது, உடச்சல் இருக்குதுன்னு. அது வந்து அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் வெற்றிகரமான பிரம்மச்சரியம் அது இருப்பாங்க.
இது ஒண்ணு. அதே போல திங்கறது, திங்கற கருமத்தை பசிக்கு திங்கணும். என்ன பசிக்கு திங்கணும்? இப்போ நான் இதுக்கு முன்னே கூட ஒரு தடவை எழுதியிருக்கேன். என்ன இப்பெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது, என்ன எல்லாமே வந்து விஷம், வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லை ருச்சி வேணும்னா தாளித்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். அது ரேஞ்சு தாண்டாதீங்க, என்ன தாண்டாதீங்க. அங்கே இம்சை, என்ன இம்சை, மசாலா பொறிச்சு சாப்பிட்றது இந்த கருமெல்லாம் வந்து இம்சை விஷம். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு வந்தேன், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு. இப்போ அண்டத்தில் உள்ளது எப்படி பிண்டத்தில் உள்ளதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, அதே மாதிரி பிண்டத்தில் உள்ளதை கொண்டு நீங்கள் அண்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து இன்னொரு உதாரணம் மூலமாக சொல்கிறேன். அதாவது ஒரு வாக்காளன், ஒரு வாக்காளன் அவன் என்ன நினைக்கிறான், எவனோ ஒருத்தர் 2000 கொடுத்தான், அவன் சொல்கிற சிம்பிளுக்கு போட்டு தொலைச்சிடலாம். அந்த மாதிரி தான் நம்முடைய மெயின்டெனன்ஸ் இருக்குது. எது உடல் மனம் புத்தி எல்லா கர்மமும். வாத்தியார் கூட எழுதிப்பார், பாட்டியிருப்பார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்போ வாக்காளன் எப்படி தன்னுடைய வாக்கின் அருமையை பவரை உணராமல் இருக்கானோ, அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் வந்து தங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத மறந்து கிடக்காங்க. அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணதான். ஒன்று இந்த வாட்டர் கண்டென்ட்டு, அது மேலே சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸு. ரெண்டு இந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டி. இப்போ ஒரு மனிதன் ஒரு வேளை உணவை தேடணும்னா அவன் வந்து 15 கிலோமீட்டர் நடக்கணுமா, அதுக்குண்டான சக்தி அவனுடைய உடலில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் கிட்டேருந்து சமையல் ரூமுக்கு போகிறது கூட லேட்டு, அதனால் கம்ப்யூட்டர் கிட்டே வச்சு சாப்பிடும். உருப்படுமோ? உருப்படாது. அதே போல் ருசிக்காக திங்கிறது. அடுத்தது இந்த உடல் உறவு. இது இயற்கையாக ஒரு உடல் தன்னுடைய அந்த பற்றாக்குறைகளை எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டு நீ ரெடிடா கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் மேட்டருக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு அற்புதமான எக்ஸசைஸ், அது ஒரு அற்புதமான யோகம், விளையாடலாம், என்ன விளையாடலாம். இன்னும் இன்னொரு ஸ்டெப்பு போய் நீங்கள் இந்த இயற்கையுடன் 2.5 கலக்கலாம். அந்த அளவுக்கு மேட்ரு இருக்காது. ஆனால் நாம் அதெல்லாம் பண்ணுறோமா? இல்லை. நாம் வந்து 2000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுற வாக்காளராகத்தான் இருக்கிறோம். இதுதான் நீங்கள் சூட்சுமா? இப்போ வெளியே இருந்து எத்தனையோ ஃபோர்ஸ் இருக்குது, என்ன ஃபோர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம காதுகள், நம்ம காதுகள் வந்து என்னடான்னா குறிப்பிட்ட டெசிபல்ஸுக்குள்ளே இருந்தாலும் அதை கேட்கும். அதற்கு மிக குறைவாக இருந்தாலோ மிக கூடுதலாக இருந்தாலோ நம்ம காது கேட்காது. சேஃப்டி, என்ன சேஃப்டி. நீங்கள் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆடியோவை கூட்டினா கூட அது எச்சரிக்கும், இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒத்து வராது, இது ஆபத்துன்னு. ஆனால் நம்ம கேட்குறோமா? இல்லை. சைனா பீஸ்னால் ஒன்றும் கேட்கவே தேவையில்லை. அப்படித்தான் நாசமுத்து போய்கிட்டு இருக்கும். இந்த வான்வெளியில் பல மோதல்கள், நட்சத்திரம் விண்கல் அது இது இது மோதி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு ஒரு இது வெங்காயமும் கேட்காது. சேஃப்டி. அது ஒரு சொரணையற்ற நிலை, சொரணையற்ற நிலை. இப்போ நீங்கள் வந்து உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அது செகண்டரி, உங்களுக்குள்ள என்ன நடக்குது அதான் ப்ரிலிமினரி. இப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன 9 கிரகங்கள் இதெல்லாம் நாளமில்லா சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் பிட்யூட்டரி, அதை உங்கள் எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். உங்கள் எண்ணத்தை கொண்டு உங்கள் நாளமில்லா சுரப்பிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் நீங்கள் கோழன் வைங்க வேறு நான் மாறலாம், இவன் கஞ்சன் வைங்க தாராள பிரபுவாக மாறலாம். இல்லை நம்ம கையில் இருக்கு, என்ன நம்ம கையில் இருக்கு. அதை விட்டு போட்டு எங்கள் ஐயாவில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான், மார்க்கரில் எழுதி வச்சுட்டான்,
ஹோலோகிராம் பிரிண்ட் போட்டா, இதெல்லாம் வந்து அடிமைவாதம். இன்னொரு வீடியோவில் தொடர்வோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.